எல்லா ஞானிகளுக்கும் தலைவர் அகத்தியர்தான் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தியர் திருடுகள் போற்றி, 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 ஓம் மாணிக வாசகர் 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 திருடுகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருடுகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருடுகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருடுகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். எல்லா ஞானிகளுக்கும் தலைவர் அகத்தியர் தான். இருந்தாலும் ஒரு நாமத்தை சொல்லும்போது ஒரு கவனம் மாறி ஒரு கவனம் இருக்காது. அந்த கவனம் அடுத்த மாணிக்கவாசர் நாமத்தை சொல்லும்போது ஒரு கவனப்படும். அதில் தவிரினாலும் திருஞான சம்பந்தர் நாமத்தை சொல்லும்போது ஒரு நிலைப்படும். எல்லா பூஜையும் ஆசான் சுப்பிரமணியரே சேரும். எல்லா பூஜையும் ஆசான் அகத்தியரே சேரும். இவரெல்லாம் ஜீவகாரண்ய தலைவர்கள், ஜீவகாரண்ய ஜீவத்தை உள்ளவர்கள். ஜீவத்தை இல்லாமல் யாரும் ஞானியாக முடியாது. அந்த ஜீவத்தை ஒரு நாளில் பெற முடியாது. தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை தினம் படிக்க வேண்டும். படித்தால் போதுமா? உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் இருவருக்காவது நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நாம் புலால் உண்ணக்கூடாது. ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் நிச்சயம் புலால் உண்ண மாட்டார்கள். அது புலால் உண்ணுகின்ற மக்கள் ஜீவகாரண்யத்தை கடைப்பிடிக்க முடியாது. காரணம், ஜீவதெய்வம் தான் ஞான வீட்டுக்கு திறவுகோல். ஜென்மத்தை கடை தட்டுவதற்கு ஜீவகாரண்யம் தான், ஜீவதெய்வம் தான். ஜீவதெய்வம் என்பது புலால் மறுத்திருப்பது தான் ஜீவதெய்வம். உயிரை செய்து புலால் உண்ணுகின்ற மக்கள் ஜீவதெய்வை பற்றி பேச முடியாது. அதே சமயத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா என்றால் இருக்குது. எப்படி இருக்கும் என்றால், புலால் உண்ணுகின்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் அடியின் விடுபட வேண்டும் என்று ஆசான் ராமலிங்க சாமிகளையோ மாணிக்கவாசகனையோ திருஞான சம்பந்தரையோ அகத்தியர் கேட்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.